சந்தன காற்று நம் ஜனலில் வீசட்டும் சரித்திரம் நாளை பேசட்டும் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கடந்த நாலு ஆடியோ ட்ராக் மூலமா ஒரு மிக தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க நான் நம்புறேன் சோ இப்போ இறுதியாக ஒரு சில ஆலோசனைகள் அதாவது ஒரு தொழிலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு திட்டமிட்டால் மட்டும்தான் பஸ்ஸில் போகணுமா இல்லை வந்து காரில் போகணுமா இல்லை பைக்கில் போகணுமா இல்லை நடந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்து நம்ம யோசிப்போம் அதே மாதிரி தான் நம்ம தொழில் பண்ணணும்னு முடிவெடுத்து நபர்களை ரெஃபர் பண்ணணும்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் நம்ம யாரை பார்க்கணும் எப்படி அவங்களை நேரில் போய் பார்க்கணுமா இல்லை ஃபோனில் பேசணுமா அப்படிலாம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து அது சார்ந்த ஒரு தாட்ஸ் க்ரியேட் ஆகும் அப்போது நம்ம முதல்ல நினைக்கணும் அதாவது நம்ம ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் அதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த தொழிலில் நம்ம ஜெயிச்சிடுவோம் நமக்கு ஒரு அற்புதமான டீம் அமையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும்னு நம்பணும் அப்படி ஒரு நம்பிக்கையும் ஒரு தெளிவான ஒரு புரிவு நிலையும் உங்களுக்கு இருந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி உங்களுடைய தேஜஸில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அந்த பேச்சால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க ஈர்க்கப்பட்டு உங்கள் கிட்டே வந்து ஜாயின் பண்ணுவாங்க எல்லாவற்றிற்கும் மேலே நீங்கள் நேரில் பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒளி இருக்கும் ஸோ அதன் மூலமாகவும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஈர்க்கப்பட்டு உங்ககிட்ட ஜாயின் பண்ணுவாங்க அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிறவர் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அந்த தெளிவும் புரிவும் தன்னம்பிக்கையும் மிக மிக முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாமளே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நாமளே ஒரு தெளிவு தெளிவில்லாமல் புரிவில்லாமல் சும்மா வந்துட்டு வந்து ஒரு பொழுதுபோக்காக வந்து யாருக்கிட்டையாவது ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து நேரமும் வேஸ்ட் ஆகிடும் அந்த நபரும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ண மாட்டார் ஸோ அப்போது மிகச்சரியாக புரிஞ்சுக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தெளிவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையும் தான் நம்மளை வளர்க்குங்கிறத ஆணித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் முடிவெடுத்து ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜெயிச்சுடுவீங்க ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர் ஒர்க்குக்குள்ளே போகலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து கெய்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஒர்க் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கை கொடுத்து உங்களை கைட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சரியான ஒரு ஜோனுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் ஸோ அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா போதுமானது ஸோ இப்போது நாளைக்கு நம் நிறுவனம் மெகா லாகின் டேயாக திட்டமிட்டு அதாவது இந்த வீடியோ கேட்டுட்ருக்கேன் நீங்கள் எல்லாருமே நாளைய நாளில் மினிமம் ஒரு நபரையாவது வெல்கம் பிளானில் ஜாயின் பண்ண வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மினிமம் ஒரு நபர் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ் பிஸ்னஸ் பண்ணிணா நாளைக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இது நாளைய ப்ராஃபிட்டுக்காக இல்லை ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கான அடித்தளத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறத யாரும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம் ஒரு நபர்னு மதிப்பிட வேண்டாம் அவர் ஒரு ஆக்டிவ் ஜோனுக்கில் வந்துட்டார்னா அவர் ஒரு நபர் அல்ல ஒரு அணியின் தலைவராக மாறுவார் உங்களுக்கு ஒரு லெக்காக மாறுவார் மூணு லெக்கு மூலமாக முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வாங்க முடியும்னா ஒரு லெக்கு மூலமாக பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா வாங்க முடியும் அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒரு நபருக்கு அவருடைய வேல்யூவை உங்களால் கால்குலேட் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவர் இந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு முழுமையான ஒரு எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்தார்னா அவருடைய ஒர்த்து என்னங்கிறத நீங்கள் வந்து இன்டெர்னலாக திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரெஃபரலோட வேல்யூ தெரியும் ஸோ அதனால் வந்து மிகச்சரியாக ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க ஒரு நபர் நாளைக்கு ஏன்னா வந்து நான் வந்து டபிள்யூஜி ஒன் டேன்னு கொடுக்கும் பொழுது மூணுன்னு சொல்லும் பொழுது உங்களை நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிடுறீங்க மூணு பேர்னால் ஒன்று கூட நீங்கள் செய்ய மாட்டேங்க ஸோ உங்களை நான் வந்து நல்லா வந்து சர்வே பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையான ஒர்க் கொடுத்தா தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கேற்ப நான் வந்து அந்த வழிகாட்டுதலை மாற்றிருக்கிறேன் ஸோ நாளைக்கு மெகா டே மினிமம் ஒரு ஐடி எல்லாரும் வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லாரும் மனசுக்குள்ளே முடி எடுங்க நான் சொன்ன கால்குலேஷனை பேப்பரில் போட்டு பாருங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிற நபர் வந்து ஒரு நபர் அல்ல நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த கான்செப்டில் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து கம்பெனி மேலே ஒரு பிலி ஏற்பட்டு செயல்படுறீங்களோ அதே மாதிரி அவருக்கு ஒரு பிலி ஏற்பட்டு கம்பெனிக்குள்ளே நின்றுட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நபர் அல்ல ஒரு அணியின் தலைவர் ஒரு லெக்கு ஸோ அப்போ மூணு லெக்கில் ஒரு லெக்குங்கிறது ஒரு நபர் மூலமாக தான் நடக்குங்கிறதுனால நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு நபருங்கிறது ஒரு மிகப்பெரிய கால்குலேஷனுடைய கவுண்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நாளைய நாளில் ஒரு நபர் மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் சேர்க்கலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்தது உங்களுடைய அந்த மன எண்ணத்தை பொறுத்தது நீங்கள் உங்களுடைய திட்டம் வந்து எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி ஆனால் மினிமம் ஒரு என்ட்ரி இதை வந்து நாளைய நாளில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாக்இன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சங்கல்பம் எடுங்க அதாவது என்னென்னா ஒரு உறுதி போடுங்க இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள ஒரு உள் சத்தியம் பண்ணுங்க நாளைய நாளில் நம்ம கண்டிப்பாக மினிமம் ஒரு நபர் நம்ம எத்தனை உங்கள் காண்டக்டை எடுங்க நிறைய பேர்கிட்ட பேசுங்க இப்போ நைட்லேருந்தே இருந்தே பேச ஆரம்பிங்க ஒரு நபருங்கிறது மினிமம் இலக்கு நாளைக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே அல்லது வந்து அஞ்சு மணிக்குள்ளே அல்லது ஏழு மணிக்குள்ளே அல்லது எட்டு மணிக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஐடியை லாகின் பண்ணிவிட்டு நாளைக்கு கடைசி வீடியோக்குள்ளே நான் வந்து ஒரு ஐடி லாகின் பண்ணிவிட்டேன் அல்லது வந்து ரெண்டு ஐடி லாகின் பண்ணிவிட்டேன் அல்லது மூணு ஐடி லாகின் பண்ணிவிட்டேன் அல்லது நீங்கள் எத்தனை ஐடி லாகின் பண்ணிவிட்டோ அத்தனை ஐடி லாகின் பண்ணிட்டேங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து கடைசி வீடியோட ஃபீட்பேக்கில் போடணும் அது சார்ந்து உங்களுடைய தாட் வந்து இப்போ இருந்து வந்து செயல்பட ஆரம்பிக்கணும்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்